ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு பிக்கஸ்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து மக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம ஹார்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவுடைய ஒரு மெயின் எய்ம். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 அன்று நம்ம உலகம் பூரா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோடைய மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டை வந்து ஹார்ட் டிசீஸ்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோவிடுங்கிற ஒரு பெரிய ஒரு பெருந்தொட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம். நம்ம ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் கீப்பப் பண்ணுறது, சானிடேஷன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உடம்பை வந்து காப்பாற்றிட்டோம் கோவிட்லேருந்து. அதை விட ஒரு முக்கிய ஒரு வேர்ல்டு பிக்கஸ்ட் கில்லரான இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஹவு மச் வி எக்ஸசைஸ், வாட் வி ஈட், இப்போ நம்ம என்ன என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், டெய்லி 30 மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் இந்த டிசீஸ்லேருந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். டெய்லி என்னென்ன ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் இந்த டிசீஸ்லேருந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு லாங் ஸ்லீப், ஒரு 8 hours ஸ்லீப் எடுத்துட்டோன்னா இந்த டிசீஸ், டெட்லி டிசீஸ்லேருந்து நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த மெசேஜை வந்து உலகம் பூரா நம்ம தெரிவிக்கிறது தான் இந்த டேவுடைய முக்கிய நோக்கமாகும். இதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியான டயட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 8 hours தூங்குங்க, முடிஞ்ச அளவு செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்ம வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு இந்த ஓல்டு ஹார்ட் டிசீஸ், இதை தவிர மற்ற ஹார்ட் டிசீஸான கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லி பிறவியிலேருந்து குறைபாடு உள்ள நோயாளிகள் இருந்தால் அவங்களுக்கும் நிறைய ஏர்லியராகவே செக் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து புது ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இது மூலமாக டிவைஸ் தெரப்பின்னு சொல்லி இது மூலமாக கத்தீட்ரு மூலமாகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் அவேர்னஸ்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.